இவனோட பேர் பாஷா. இவனை வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த நம்ம பட்டாபிராம் ஆவடி ஏரியாலேருந்து தான் காப்பாற்றணும். இவங்க எல்லாருக்கும் பின்னாடியுமே ஒவ்வொரு கதை இருக்கு. இவங்க நிறைய பேர் ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் நோய்கள் இருக்கும் போதுலேருந்து அந்த மாதிரி நிறைய பேர் மீட்கப்பட்ட ரெஸ்கியூ பண்ணி நம்ம காப்பாற்ற கொண்டு வந்தவங்க தான். ஏன் வந்து அதோட கண்ணிலையும் அதோட பின்புறத்துலேயும் நிறைய இந்த ட்ரக்கில் வச்சு கொண்டு போவோம் பச்சை மிளகாய் வைப்பாங்க. அது எதனால அப்படின்னா, அப்போ தான் அந்த மாடு ஃபுல்லாக நின்றுக்கிட்டே இருக்கும், அப்போ தான் இன்னும் நிறைய மாடை ட்ரக்குக்குள்ளே அடைக்க முடியும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நிலையிலேருந்து காப்பாற்றுனது தான் இந்த மாடு. இது கூட சேர்ந்து இன்னும் ஒரு 7 மாடு காப்பாற்றும். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 பன்னி இருக்குது. இவங்க 2 பேருமே மீட்கப்பட்டவங்க தான். கருப்பாக இருக்கிற பன்னி பேர் சுந்தரி, ஒயிட்டாக இருக்கிற பன்னி பேர் பிங்கி. இப்போ சுந்தரியோட கதை என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவளோட காலில் ஒரு பொறி மாட்டி இருந்துச்சு. காலில் ஒரு பொறி மாட்டி 1 மாதமாக நடக்கவே முடியாமல் இருந்தா பின் காலில். இப்போ இவனை பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று இவனை வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க நம்மளோட காப்பகத்தில். இவன் யாரோ ரோட்டில் இவன் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான் திருவள்ளூர் கிட்ட. ஸோ அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளோட காப்பகத்தில் கொடுத்து. இது போல் பண்ணும்போது எப்பயாவது உங்களை நாய்கள் கடித்தது உண்டா? அது அந்த அனுபவம் தான் இருக்கா? ஆமாம் சார், என்ன நிறைய தடவை கிடைச்சிருக்கு. குறைஞ்சது கவுண்ட்டே எத்தனைன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 முறைக்கு மேலே தான் இருக்கும். 40-50 தடவைக்கு மேலே நாய்கள் மட்டுமே கடிச்சிருக்கேன். அப்போ ஊசி எத்தனை போட்டிருப்பீங்க? 3 காலே பேலன்ஸ் பண்ணி நிற்கிறேன். ஆனால் அந்த காலில் உள்ள புண்ணு கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் அவளோட காலில் ப்ரோஸ்தட்டிக் வைக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ப்ரோஸ்தட்டிக் வச்சோம் அப்படின்னா அவளால் அந்த 4 காலையுமே யூஸ் பண்ணி நடக்க முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து லார்ஜ் அனிமல் ஐசியூ. இங்கே இருக்கிற லார்ஜ் அனிமல் மாடுகள் இது எது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோ அதெல்லாம் உள்ளே இருக்கும். இது ஒரு இயந்திரம் மாதிரி இருக்குது, இது எதுக்கானது? இது ஸோ இதோட பேர் வந்து கவு லிஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா, சில மாடுகள் வந்து ஏதாவது ஒரு விபத்துலேருந்து வருது, இல்லை ஏதோ ஒரு காயங்கள்னால அந்த மாடால் எந்திரிக்க முடியலை, நிற்க முடியலை அப்படின்னா அந்த மாடுக்கு நம்ம ஒரு பெல்ட்டு போட்டுட்டு அந்த பெல்ட்டை நம்ம இதில் ஜாயின் பண்ணி இதை வச்சு நம்ம தூக்கி நிப்பாட்டலாம். இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது, இங்கே எருமைகளுக்காக அமைக்கப்பட்ட அந்த குட்டை இருக்குது. இந்த எருமை குட்டைகள்லாம் நீங்கள் எப்படி அமைச்சிங்க? இதில் தண்ணீர் தான் எப்படி நிரப்புவீங்களா, இல்லை மழை பெஞ்சா தானே? வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். பார்க்கறதுக்கே வனப்பகுதி மாதிரி இருக்குது இந்த இடம். உண்மையிலுமே ஒரு வனப்பகுதி தான். திருவள்ளூர் சென்ட்ராயன்பாளையத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காப்பு காடுகளுக்கு நடுவில் நம்ம இருக்கோம். இந்த காப்பு காடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம் தான் ஆல்மைட்டி அனிமல் கேர் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்டை 22 வயது இளைஞரான சாய் விக்னேஷ் அப்படின்றவர் நடத்திட்டு வர்றாரு. இந்த ட்ரஸ்ட்டு என்ன பணியை பண்ணுறாங்க அப்படின்னா, சாலைகளில் நம்ம பார்த்துருப்போம் நிறைய ஆடு மாடுகள்லாம் அடிபட்டு காயம் காரணமாக அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நிறைய நாய்களை வந்து ரோட்டில் ஆதரவு இல்லாமல் அதை உரிமையாளர்கள் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இது போல் ஆதரவற்ற அதே போல் அடிபட்ட விலங்குகள், கால்நடைகள், இது எல்லாத்தையுமே மீட்டு கொண்டு வந்து அதற்காக ஒரு பெரிய பண்ணையை அமைச்சு அதில் தண்ணீர் வசதி, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் போட்டு வச்சுருக்காரு. இது மாதிரி நிறைய வசதிகள் செஞ்சு அதை வந்து சூப்பராக பாதுகாத்துட்டு பராமரிச்சுட்டு வராரு. இதை பற்றின ஒரு ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். பார்த்தேன் நிறைய மாடுகள் இருக்குது, அதே மாதிரி இன்னும் கூட நாய்கள்லாம் நிறைய இருக்குது. எங்கேருந்து தொடங்குச்சு இந்த சமூக பணி, இந்த சேவை பணி? ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து 2015 நம்ம இந்த சென்னை ஃப்ளட்டு வந்துச்சு. ஆமாம். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய ரோட்டில் பார்த்தீங்கன்னா டாக்ஸு பப்பீஸ் எல்லாமே அடிபட்டு ரொம்ப சஃபரிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைத்தில் தான் நான் ஃபஸ்ட்டாக நான் கொஞ்சம் டாக்ஸ் ரெஸ்கியூ பண்ணி அதை வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த ட்ரீட்மெண்ட் இது ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தோடனே அந்த டாகை எங்கே விடுறதுன்னு தெரியல. அதனால் என்னோடய வீட்டில் தான் நான் ஆக்சுவலாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, நான் அதை சோஷியல் மீடியாவில் அதை பற்றி ஷேர் பண்ணனால. ஆனால் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு மேலே ஒரு 20 நாய்கிட்ட ரெஸ்கியூ பண்ணி ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எங்களோட வீட்டில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதில் நிறைய ஹவுஸ் ஓனர் இஷ்யூஸ், நெய்பர் இஷ்யூஸ், ரெண்டல் ஹவுஸ். ஆமாம். ஸோ அதனால் அப்படி ஸ்டார்ட் ஆனனால நாங்கள் ஒரு 15 ஒரு இப்போ 19 கிட்டத்தட்ட ஒரு 8 வீட்டுக்கு மேலே மாற வேண்டிய ஒரு மாதிரி விலங்குகளுக்கு வந்து ஒரு தனி ஒரு காப்பகம் மாதிரி அமைச்சோம் அப்படின்னா இன்னும் நிறைய வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இந்த சாங்க்சுரி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2019 ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் வந்து சிவமணி சார்னு சொல்லி அவர் ஒரு அனிமல் லவர், அவர் தான் எங்களுக்கு இந்த லேண்ட் வந்து கொடுத்தாரு. ஸோ அனிமல்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த லேண்டு சாங்க்சுரிக்கு ஃப்ரீயாக டொனேட் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு அந்த இன்ஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபண்டிங்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை. ஸோ அப்போ தான் எங்களோட நேட்டிவ் திருநெல்வேலியில் எங்களோட ஒரு பூர்வீக வீடு இருந்துச்சு. ஓகே. அதை சேல் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபண்டு வச்சு இந்த ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு வீட்டில் இருக்க என்னோட பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்லி அனிமல் சப்போர்ட்டிவ் தான். ஓ ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கும் அனிமல்ஸ் பிடிக்கும், என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் சரி, என்னோடய அதை விட என்னோடய தாத்தாக்கும் ரொம்ப விலங்குகள் பிடிக்கும். என்னோடய தாத்தா வந்து 2018 தான் இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட மந்த்லி பென்ஷன் 30,000 எனக்கு எதுவுமே அனிமல் ரெஸ்கியூக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னே சொல்லி அவர் கொடுத்துருவார். ஸோ
ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணேன்னா அதை வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷெட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த பண்ணுற ரெஸ்கியூ பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சோடனே சில பேர் நாங்களே ஷெட்டு ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற அந்த டாக் ஷெட்டு பார்த்திங்கன்னா வந்து அணுவித்யா அப்படின்னு சொல்லி ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் இருந்தாங்க. அவங்க இந்த ட்ரெக்கிங் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அவங்களோட எய்ம் வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்து கிளைம் பண்ணணுங்கிறது இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 2018 அந்த குரங்கணி ட்ரெக்கிங் ஃபயரில் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட ஒரு கனவும் விலங்குகளுக்காக ஒரு ஷெல்டர் கட்டணுங்கிறது தான். ஸோ அவங்களோட மெமரியில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து டாகுக்காக ஒரு ஷெட்டு கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கு லாஸ்ட் 2018 குரங்கினி தீ விபத்து ஏற்பட்டது மலையில, அந்த ட்ரெக்கிங் போனவங்க மாட்டிட்டாங்க. அதுல ஒருத்தங்களோட தந்தை அவங்க இறந்தவங்க பெண்மணி, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இதை கட்டி கொடுத்தாங்க அவங்களுக்காக. கிரேட், டாக்ஸ்க்காக ஒன்று இது பண்ணி கொடுத்தாங்க. கிரேட் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்த மாடு ஷெட்டுக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட்ல இந்த ஷெட் மாதிரி அந்த பக்கம் ஒரு மாட்டு ஷெட் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஒருத்தங்க கவிஞர் தாமரைன்னு ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணாங்க அவங்க அனிமல்ஸ் இந்த ஷெட்டுக்காக. ஸோ இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரபா பிரேம் மேம்னு சொல்லி ஒருத்தங்க பண்ணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் நிறைய பேர் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஷெட் எல்லாமே கொஞ்சம் பில்ட் பண்ணி இவ்வளோ அனிமல்ஸ் வச்சுருக்க முடியுது. இப்போ நம்மளோட காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா 200 மேற்பட்ட அனிமல்ஸ் இருக்கும். அதில் வந்து நாய்கள், மாடுகள், பசு மாடுகள், எருமை மாடுகள், ஆடுகள், பன்னிகள். மாடுகள் எத்தனை இருக்குது எண்ணிக்கையில் சொல்ல முடியுமா? மாடு எண்ணிக்கையில் நமக்கு எக்ஸாக்டாக 104 இருக்குது சார். ஓகே. பசு மாடுகளா? பசு மாடு, எருமை மாடுகள் சேர்ந்து மாடுகள் மட்டும் 104 மாடுகள். ஆமாம், 104 மாடுகள். ஓகே. அதுக்கு நாய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 இருக்கு. 80 நாய்கள் எல்லா ரகமும் சேர்ந்து, மாடுகள்லையும் எல்லா ரகமும் கலந்து. மாடுகளையும் எல்லா ரகமும் கலந்து. நாய்களில் மோஸ்ட் வந்து நம்மளோட நேட்டிவ் பிரீட் தான், நம்ம இந்தியன் டாக்ஸ் தான் பெரு நாய்கள். ஆமாம் 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 ஆமாம். அதே மாதிரி நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஆடுகள் வந்து ஒரு 20 இருக்கு. அதே மாதிரி பன்னிகள் பார்த்தோம்னா ஒரு 2 இருக்குது. முயல்கள் ஒரு 4 இருக்குது. ஒரு சேவல் இருக்குது. அது ஒரு குதிரை வந்து ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒன்று சில பேர் டாகுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் பசுமாடு மட்டும் வாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அன்பு, பாசம், பயம், வலி, வேதனை உணர்றதுன்னா எல்லா உயிருமே எல்லா ஜீவனுமே ஒன்று தான். அதில் நம்ம பிரிவினைவாதம் வந்து பார்க்கக்கூடாது. நான் பசுமாடாக இருந்தால் தான் பண்ணுவேன், எரும மாடாக இருந்தால் தான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த பேசிஸில் எந்த விலங்குக்கு உதவி தேவைப்படுதோ அந்த விலங்குக்கு என்னால் முடிஞ்சதை பண்ணணும்னு நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். கண்டிப்பாக மகத்தான பணி இது. சரி, இந்த பராமரிப்பெல்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தொட்டி கட்டி தண்ணி விட்டுருக்கீங்க. இதே போல் மற்ற கால்நடைகளுக்கெல்லாம் என்னென்ன தேவை அப்படின்னு நீங்கள் அந்த தேவையெல்லாம் யாருக்கிட்டையாவது ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட கன்சிடர் பண்ணுவீங்களா? எங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு முடியாமல் போனால் அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க? எனக்கு டாகோட ஹெல்த் பற்றி தான் எனக்கு தெரியும். ஆனால் அது எப்போ நான் மாடுகள் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதை நான் வந்து நிறைய கால்நடை மருத்துவர்கள், அதுக்கப்புறம் நிறைய பேர் மாடு வளர்க்குறவங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டது எல்லாமே நம்ம கற்றுக்கிறது தானே. இப்போ எனக்கு வந்து அவங்களோட ஹெல்த் பற்றி, அதுக்கப்புறம் அவங்களோட பேசிக்கான குணம் எப்படி, அவங்களோட ஃபுட்டு எப்படி டெய்லி சாப்பிடும், எல்லாத்த பற்றி எனக்கு இப்போ தெரியுது. அது எனக்கு இவ்வளோ தெரியறதுக்கு 2-3 எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த எல்லா விலங்குகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குமே டெய்லி வந்து கால்நடை மருத்துவர் வந்து வராங்க. டெய்லி வருவாங்க வந்து ட்ரீட்மெண்ட். ஓகே. இப்போ இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இடமா இருக்குது. இதில் எத்தனை பராமரிப்பாளர்களை பணி நியமித்திருக்கீங்க? மொத்தம் 15 பேர் இருக்காங்க. 15 பேர் பணி நியமித்திருக்கீங்க. ஷிஃப்ட் வைஸாக எதுவும் இருக்கா? ஆமாம், ஷிஃப்ட், காலேஜ் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட். அவங்க என்னென்ன வேலைகள் பார்ப்பாங்க? ஸோ அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து விலங்குகளுக்கு உணவளிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து விலங்குகளுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க டாக்டர் சொல்கிற மருந்து வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து ஸோ விலங்குகளுக்கு அந்த வந்து டாக்டர் கூட சேர்ந்து ட்ரீட்மெண்ட் அப்போ அசிஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து விலங்குகளுக்கு இந்த மாதிரி இந்த விலங்குகள் பராமரிப்புனாலே விலங்குகளுக்கு அந்த உணவு வைக்கிறது, அவங்களோட க்ளீன் பண்ணுறது, அவங்களுக்கு அந்த வந்து குளிக்க வைக்கிறது, எல்லாமே பண்ணுறீங்க. ஓகே ஓகே. சரி, இப்போ இத்தனை மாடுகள் எல்லாம் மீட்டிருக்கீங்க. இதில் எந்தெந்த மாடுகள் வந்து நீங்கள் சாலைகளில் பார்த்து அடிபட்டு நின்று மீட்டது, இல்லைன்னா அதே மாதிரி கறிக்கடைக்கு கொண்டு போகக்கூடிய சட்டவிரோதமாக கொண்டு போகிற மாடுகளை மீட்டேன்னு சொன்னீங்க, அது போன்ற மாடுகள்லாம் எத்தனை இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக இதில் நம்ம பார்த்தோன்னா மெஜாரிட்டி வந்து நமக்கு இந்த கறிக்கடைக்கு கொண்டு போகிறது சட்டவிரோதமாக கொண்டு போகிறது. ஓகே ஓகே. எப்படின்னா நிறைய இடங்களில் வந்து சட்டவிரோதமான கறிக்கடைகள் வந்து இருக்கும். எப்படி அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக கர்ப்பமாக இருக்கிற மாடை வந்து ஸ்லாட்டர் பண்ணுறது சட்டப்படி குற்றம். ஆனால் அப்படி பண்ணுறாங்க, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட். எங்கே இருந்து உங்களுக்கு தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன்? அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் நிறைய பேர் பொதுமக்களே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாம் பதிவிட்டதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி பொதுமக்களே கால் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் பண்ணுறாங்க, எங்களால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, நாங்கள் இதே இடத்துல வசிக்கிறனால நாளைக்கு எங்களுக்கு அவங்களால பாதி பிரச்சனை வரலாம். அதனால் நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்றேன். எங்களோட பேர் எதுவும் வராமல் நீங்கள் இது மேலே ஏதாவது எங்களை பற்றின தகவல் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க, தகவல் வெளியே தெரியாமல் பாருங்கள். அந்த மாதிரி பேஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதே மாதிரி நிறைய மாடுகள் பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ளே வச்சு, ட்ரக்குக்குள்ளே வச்சு கொடூரமான முறையில் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அந்த பக்கம் இருக்கிற ஒரு 18 எரும மாடு 1 முன்னாடி மீட்டது எல்லாமே எப்படின்னா ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் ட்ரக்குக்குள்ளே, சுவாசிக்க கூட காத்திருக்காது, 20 மாடை வச்சு வந்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தோம். அதுக்கு எந்த ஏரியாவில் வச்சு மீட்டிங்க?
இங்கே தான் திருவள்ளூரில் தான், திருவள்ளூர்லேயே ஊத்துக்கோட்டையில் திரு ஊத்துக்கோட்டையில் தற்செயலில் போய்கிட்டு இருந்தால் அப்போ வண்டி பார்த்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா சாணி யூரினா வந்துச்சு ட்ரக்லேருந்து. உடனே அங்கே வந்து ஒரு போக்குவரத்து காவலர் இருந்தார். அவர் சொன்னோடனே அவர் உடனே வண்டியை நிப்பாட்டி உள்ளே செக் பண்ணும்போது 20 மாடு இருந்துச்சு. எல்லாமே மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மோசமான நிலையில் இருந்துச்சு. அதில் 2 மாடு உள்ளே இறந்துருந்துச்சு. ஐயோ, அதில் நிறைய மாடு கர்ப்பமாக வேறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே மிச்சம் 18 மீண்டு ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ உள்ளூர் மக்களே வந்து என்னென்னா எங்கள் பேர் வெளியே தெரிய வேணாம், இதில் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும் போது நீங்கள் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு மாடுகளுக்கும் ஒன்றுனையும் மீட்கும் போதும் அதை கொண்டு போகிறவங்க பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, உங்களை தாக்க கூட முயற்சிக்கலாமே. அப்போ நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? ஆமாம் சார், இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆக்சுவலாக இந்த வந்து மாடுகள் ரெஸ்கியூ பண்ணுறதுலையாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய விலங்குகள் வதை இந்த மாதிரி நாயை பாய்சன் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய இதுக்கும் நான் எதிர்த்து கேஸ் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த வந்து வைல்ட் லைஃப் கிரைம்ஸ், இந்த வந்து காட்டில் உள்ள விலங்குகளை வந்து இறைச்சிக்காகவோ இல்லை வந்து அதை வேட்டையாடுறது பற்றியும் நான் நிறைய நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதனால் நான் நிறைய வந்து த்ரெட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், நிறைய த்ரெட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 2-3 டைம் என்ன அட்டாக்கும் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய மிரட்டல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நேரடியாகவே தாக்கியிருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து இதை பார்த்து பயந்து கொஞ்சம் கூட நான் இன்றைக்குமே நான் பண்ணுறதை நிப்பாட்டணும்னு நான் யோசிச்சதில்லை. ஏன்னா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அநீதி அப்படின்னு தெரியுதுன்னா அதுக்கு எதிரான நம்ம குரல் கொடுத்தாகணும். நமக்கு இதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ நம்ம பார்த்து பார்க்காம பயந்து ஒதுங்கி போயிட்டோம் அப்படின்னா அந்த செயல் அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யாராவது ஒருத்தங்க குரல் கொடுத்து தான் ஆகணும். அந்த குரல் கொடுக்கறதுல எப்போதுமே நம்ம உண்மையை பேசுகிறோம், அதே மாதிரி வந்து அநீதிக்கு எதிர்ப்பாக இருக்கோம்னா அதில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த இத்தனை மாடுகள் இருக்குது, இதில் சில குறிப்பிட்ட மாடுகளை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இப்போ எந்தெந்த மாடுகள் வந்து நீங்கள் மீட்கும் போது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இப்போது இங்கே இந்த வெள்ளக்கலர் கண்ணுக்குட்டி இருக்கும். இந்த வெள்ளக்கலர் கண்ணுக்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதை நாங்கள் இங்கே வந்து தான் இந்த கண்ணுக்குட்டி பிறந்துச்சு. இதை நாங்கள் எப்படி இந்த கண்ணுக்குட்டியோட அம்மாவை மீட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு கர்ப்பமாக இருக்கிற மாடை வந்து வெட்டுறதுக்காக வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அங்கே ஸ்பாட்டில் போய் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சிச்சு இந்த கண்ணுக்குட்டியோட அம்மாவை. அதுக்கப்புறம் அந்த மாடோட இன்னொரு ஒரு கண்ணுக்குட்டி, இதுக்கு முன்னாடி பிறந்த ஒரு கண்ணுக்குட்டி, அதை வந்து வெட்டுறதுக்காக ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அவங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கர்ப்பமாக இருக்க மாடை வெட்டியிருந்தாங்க. வயிற்றை கிழித்து அந்த குட்டியை வெளியே எடுத்திருந்தனால அந்த குட்டியை வெளியே வந்து துடிச்சிட்டு இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ஒரு கொடூரமான வந்து ஒரு காட்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம காவல்துறைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி மீட் எடுத்து கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் மாடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காளமாடு. இது காளமாடு அப்படிங்கிறனால இதனால் எந்த விதமான ஒரு ப்ராஃபிட்டும் இல்லைன்னு சொல்லி இதை யாரோ கறிக்கு வித்துருக்குறாங்க. ஒரு ட்ரக்கில் வச்சு இந்த மாடோட சேர்த்து இந்த நிறைய மாடை அடைச்சி பின்னாடி பச்சை மிளகா எல்லாமே ஏன் வந்து அதோட கண்ணிலையும் அதோட பின்புறத்துலேயும் நிறைய இந்த ட்ரக்கில் வச்சு கொண்டு போவோம் பச்சை மிளகாய் வைப்பாங்க. அது எதனால அப்படின்னா அப்போ தான் அந்த மாடு ஃபுல்லாக நின்றுக்கிட்டே இருக்கும், அப்போ தான் இன்னும் நிறைய மாடை ட்ரக்குக்குள்ளே அடைக்க முடியும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நிலையிலேருந்து காப்பாற்றினது தான் இந்த மாடு. இது கூட சேர்ந்து இன்னும் ஒரு 7 மாடு காப்பாற்றணும். இந்த மாதிரி நம்மளோட காப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாடுகளுக்கு பின்னாடியுமே வந்து ஒவ்வொரு கதை இருக்கும். சில மாடுகள் வந்து ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றினது, சில மாடு இந்த மாதிரி வந்து சட்டவிரோதமான கறிக்கடைகள்லேருந்து சட்டவிரோதமான டிராஃபிக்கிங் டிரான்ஸ்போர்ட்டில், சில மாடுகள் வந்து விலங்குகள் வதையிலேருந்தும் காப்பாற்றினது. ஒரு மாடுக்கு பார்த்திங்கன்னா வேணும்ட்டே சொல்லிவிட்டு அதோட முதுகில் காலில் எல்லாத்தையும் கத்தியை வச்சு வெட்டினாங்க, அது ஒரு மாடு காப்பாற்றினது. இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாடு, ஒவ்வொரு ஆடு, ஒவ்வொரு நாய், ஒவ்வொரு விலங்குக்கு பின்னாடியுமே ஒரு தனி கதைகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லார்ஜ் அனிமல் ஐசியோ, இங்கே இருக்கிற லார்ஜ் அனிமல் மாடுகள் இது எது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோ அதெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ இவளோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவளோட பேர் காவியா. ஸோ இவளை நாங்கள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி காப்பாற்றினோம். இங்கே திருவள்ளூர் டு சென்னை ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டி அடிபட்டு அவளோட காலில் உள்ள பாதி எலும்பே வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவளை மீட் எடுத்து மெட்ராஸ் வெட்டினரி காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே பார்த்துட்டு சொன்னாங்க இந்த கால் ரொம்ப இன்ஃபெக்டடாக இருக்குது, ரொம்ப சீல் எல்லாம் இருக்கிறதுனால அந்த காலை ஆம்புடேட் பண்ணணும், அதை அறுவை சிகிச்சை பண்ணி அந்த காலில் பாதி எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கால் ஆம்புடேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பாதி கால் எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லா இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாச்சு. ஃபஸ்ட்டு இவளால் எந்திரிச்சு நிற்கவே முடியலை. அதுக்கப்புறம் டெய்லி அந்த லிஃப்ட்டு போட்டு தூக்கி கொஞ்சம் வச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அவளால் நிற்க முடியுது. இப்போ அந்த 3 காலே பேலன்ஸ் பண்ணி நிற்கிறேன். ஆனால் அந்த காலில் உள்ள புண்ணு கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் அவளோட காலில் ப்ரோஸ்தட்டிக் வைக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேயும் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ப்ரோஸ்தட்டிக் வச்சோம் அப்படின்னா அவளால் அந்த 4 காலையுமே யூஸ் பண்ணி நடக்க முடியும். இந்த மாடோட பேர் பார்த்திங்கன்னா சிவகாமி. ஸோ இவளை நாங்கள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி காப்பாற்றணும். என்னாச்சு அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வாழை இலை சாப்பிட போனான்னு சொல்லி
ஒருத்தர் வந்து கேட்டு கதவை சாத்திட்டு முதுகில் காலில் எல்லா இடத்துலையும் வெட்டிட்டாரு. அப்போ இவன் கர்ப்பமாக வேற இருந்த 8 மாதம் கர்ப்பமாக இருக்கும் போதே வெட்டிட்டாரு. அப்போத்துலேருந்து எந்திரிச்சு நிற்கவும் நடக்கவும் முடியல. அதுக்கப்புறம் இந்த மாட்டுடைய உரிமையாளரும் இதை வந்து கறி கடைக்கு வித்தரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு. தெரிய வந்ததுக்கப்புறம் நாங்கள் போய் இதை மீட் எடுத்து நம்மளோட காப்பகத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இது காப்பகத்துக்கு வந்த உடனே தான் இவன் ஆக்சுவலாக கண்ணுக்குட்டியே இவளுக்கு பிறந்துச்சு. சிவன் தான் அந்த கண்ணுக்குட்டி. ஆனால் இப்போ இவளால் இப்போ வரைக்கும் எந்திரிச்சு நடக்க முடியலை. ஏன்னா பின்னாடி ஸ்பைனில் காலில் எல்லா இடத்துலையும் அந்த அருவாள் வச்சு அவர் வெட்டினால இன்னும் நிற்க முடியல. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் தான் அவளுக்கு தினசரி போய்கிட்டு இருக்கு. இவளோட பேர் பார்த்திங்கன்னா பூர்ணிமா. இவளுக்கும் ரோடு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது. அந்த ஃப்ரண்ட்டு கால் பார்த்திங்கனாலே தெரியும் வளைஞ்சிருக்கும். ஸோ அவளுக்கு அந்த ஃப்ராக்சர் ஆனதுனால அவளால் ரோட்டில் நடக்கக்கூட முடியலை. கிட்டத்தட்ட 1 மாதமாக ஒரு இடத்துல படுத்து எந்திரிக்க முடியாமல் அங்கேயே இருந்தாள். அதுக்கப்புறம் நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு இவளை மீட் எடுத்து நம்ம காப்பகத்துக்கு கொண்டு வந்தோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் டெய்லி ட்ரீட்மெண்ட்டுக்கப்புறம் நடக்க முடியுது. ஆனால் அந்த வெஹிக்கிள் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆனதுனால இந்த ஒரு கால் மால் யூனியன் மாதிரி கேலஸ் ஃபார்ம் ஆகி இப்படி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ அவளால் அந்த ஒரு கால் லேஸாக தான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மாடுகள் நாய்கள் மட்டும் இல்லாமல் குதிரை முயல்கள் கூட இருக்குதுன்னு. இப்போ குதிரை இருக்குது. இந்த குதிரையை பற்றி இதோட கதையை பற்றி நம்ம கேட்கலாம். சொல்லுங்கள் சார், இந்த குதிரையோட பேர் என்ன, இது எங்கேருந்து மீட்டிங்க? இவனோட பேர் பாஷா. இவனை வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த அதுபோய் நம்ம பட்டாபிராம் ஆவடி ஏரியாலேருந்து தான் காப்பாற்றணும். ஓகே ஓகே, எப்படி தெரிஞ்சது என்ன? எனக்கு அங்கே உள்ள ஒருத்தர் கால் பண்ணார். இந்த மாதிரி ஒரு குதிரைக்கு வந்து வண்டி அடிபட்டு கால் ஆக்சிடென்ட் ஆகி வந்து அதால் நடக்கக்கூட முடியாமல் 1 வாரமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் அவனை மீட் எடுக்கலாம்னு சொல்லி அங்கே போனோம். இவனை கிளைம் பண்ண ஓனரோ யாருமே கிளைம் பண்ணலை. ஏன்னா அவனுக்கு கால் அடிபட்டதுனால அப்படியே ரோட்டில் அபேண்டன் பண்ணி விட்டுட்டு அங்கே போல இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் தான் அங்கே அந்த ஏரியாவில் உள்ளவங்க சொன்னாங்க, இவன் இப்படி ரொம்ப நாளாக கால் அடிபட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கனால நிறைய சில கறிக்கடைக்காரங்க எடுக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. குதிரை பூனை இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கழுது இந்த மாதிரி நிறைய விலங்குகளை வந்து அதோட கறியே இந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுற நிறைய ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா நிறைய பேர் சில பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எடுக்கலான்னு அங்கே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருந்த மக்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்கியூ பண்ணி மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் இனிஷியல் ட்ரீட்மெண்ட் அங்கே பார்த்தாங்க. ஸ்ப்ளிண்ட் வச்சாங்க ஃபஸ்ட். இந்த கால் அவனால் ஃபுல்லாக ஊன ரைட்டு கால் உடஞ்சிருக்கு. ரைட்டு கால் முதல்ல ஊன கூட முடியாது. இப்போ ஸ்ப்ளிண்ட் வச்சு கொஞ்சம் கால் நேரானதுனால அவனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியுது அந்த கால். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் மீட்கும் போது உங்களை யாரும் தடுக்கல? இல்லை சார், நான் மீட்கும் போது யாரும் தடுக்கல. இப்போ இது எத்தனை நாளாவது இங்கே வந்து உங்கள் பண்ணிக்கு வந்து? ஸோ இங்கே வந்து மொத்தம் வந்து ஒரு 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆகுது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் நடக்கக்கூடிய அளவுக்கு ஆகிடும். நடக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகி பெட்டர் ஆகிடும். இது ஒரு இயந்திரம் மாதிரி இருக்குது, இது எதுக்கானது இது? ஸோ இதோட பேர் வந்து கவு லிஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா சில மாடுகள் வந்து ஏதாவது ஒரு விபத்துலேருந்து வருது, இல்லை ஏதாவது ஒரு காயங்கள்னால அந்த மாடால் எந்திரிக்க முடியலை நிற்க முடியலை அப்படின்னா அந்த மாடுக்கு நம்ம ஒரு பெல்ட்டு போட்டுட்டு அந்த பெல்ட்டை நம்ம இதில் ஜாயின் பண்ணி இதை வச்சு நம்ம தூக்கி நிப்பாட்டலாம். ஸோ நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டும் போது அந்த காலில் ரத்த ஓட்டம் போகிறது எல்லாமே கொஞ்சம் சரியாகும். கொஞ்சம் நிற்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல வரும்போது எழுந்திருக்கக்கூட முடியாமல் வந்த நிறைய மாடுகள் இந்த மாதிரி கவு லிஃப்ட் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கக்கூடிய நிலைமையில் வந்து கால் பலவீனமாக இருக்குன்னா அதனால் எழுந்து ஒரு முறை நிற்கக்கூட முடியாத அளவுக்கு இருக்குது. அதோட வயிற்று நம்ம தூக்க முடியாது. இந்த லிஃப்ட் வச்சு இப்படி நம்ம தூக்கி இல்லை இறக்கிடுவோம்ல? ஆமாம், இது இறக்கிட்டு நம்ம அப்படியே தூக்கி இறக்கி பெல்ட்டை மாட்டிட்டு அப்படியே தூக்கணும். எழுந்தே நிற்க முடியாது. அந்த பாரமான அந்த வயிற்றை நம்மளாலையும் தூக்க முடியாது. அப்போ அதை ஒரு தடவை நம்ம எழுந்து நிற்க வச்சிட்டோம்னா ஒரு 3 கால் பேலன்ஸோட இன்னொரு கால் அது தாங்கி நிற்க ட்ரை பண்ணும். அதுக்காக இந்த மிஷின் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது கீழே இறங்குது. இப்படி சுற்றும்போது இந்த 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 கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து பெல்ட்டை மாட்டி அதற்கப்புறம் அந்த கால்நடையோட உடம்புல மாட்டி இதை வந்து மறுபடியும் இப்படி சுற்றும்போது அது மேலே ஏறுது. அப்போ அந்த வெயிட்டை இது தூக்கக்கூடியதால் அதுங்க பேலன்ஸ் பண்ணி நிற்கக்கூடிய வகையில் இருக்குது. இது நடக்க முடியாத கால்நடைகளை நடக்க வைக்கக்கூடிய ஒரு மகத்தான இயந்திரம் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி ஃபுல்லாக வைக்கோல்கள் இருக்குது. இதெல்லாமே வந்து எவ்வளோ நாளைக்கு வரும்? இது ஒரு நாளைக்கு எவ்வளோ கட் ஆகுது? ஸோ ஒரு நாளைக்கு நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சது 20 கெட்டு போடுறோம். ஸோ இப்படி மாதத்துக்கு வந்து 600 கெட்டுக்கு மேலேயே ஆயிடுது. ப்ளஸ் அதே மாதிரி அந்த ஐசியு வார்டில் உள்ள மாடுகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள ஆக்சிடென்ட் மாடு எல்லாத்துக்குமே அதில் எந்திரிக்க முடியாததுக்கு கீழே பெட்ஸ்வர் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வைக்கோல் கெட்டு தான் போடுவோம். இந்த வைக்கோல் கட்டுகள் எல்லாமே எங்கேருந்து வாங்குறீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்க? ஸோ இது நாங்கள் இங்கே பக்கத்தில் உள்ள வந்து விவசாயிகள் அவங்க தான் ஆக்சுவலாக நமக்கு சேல் பண்ணுவாங்க. இது நமக்கு சம்மர் டயத்தில் அப்படின்னா ஒரு கெட்டு வந்து ஒரு கெட்டு வந்து 150 ரூபாயிலேருந்து இருக்கும். நமக்கு மழை காலத்துலலாம் வந்து 200 ரூபா 250 ரூபா வரைக்கும் கெட்டு நமக்கு விலை அதிகமாக. இந்த வைக்கோல்கள் ஒன்றும் ஆகாது வெயிலில் இருந்தால்? ஆமாம், வைக்கோல் இதாகாது. நாங்கள் வந்து காலையில்
எல்லாம் திறந்து வச்சுருப்போம், காத்தோட்டம் இருக்கணும்னு. சாயந்தரம் வந்து மூடிடுவோம், ஏன்னா நைட்டு பனி பெய்யக்கூடாது. அதேமாதிரி மழை பெஞ்சாலும் நனைஞ்சிரும், ஃபங்கஸ் ஆயிரும் சொல்லி மூடிடுவோம். இப்போ மாடுகளுக்கு உணவுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வைக்கோல் போடுறோம். அதேமாதிரி டெய்லி வந்து ஒரு டன் புல் வரும், நாங்கள் புல் போடுறோம், பச்சை புல். அதுக்கப்புறம் அதை வந்து கோதுமை புட்டு, அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு. இந்த கால்நடை வளர்ப்புகள் பராமரிப்புகளுக்கு மத்தியில் இது ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்குது, இதுதான் சொல்லுங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் நிறைய மரக்கன்றுகள் இங்கே வச்சுருக்குறோம். ஓகே, அதுக்கு சுற்றி நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக தான் ஃபென்சிங் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய மாடுகள் இருக்கிறனால நம்ம சின்ன மரக்கண்ணாக இருக்கும்போது அதை சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஆமாம், அந்த மரங்களுக்கு படுத்துக்கலாம் மாடுகள்லாம். ஆமாம், ஸோ அதுக்காக இது ஒரு சின்ன ஒரு தோட்டம் மாதிரி ஃபஸ்ட் ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறோம். மரம் வளர்ந்ததுக்கப்புறம் இது எல்லா விலங்குகளுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பறவைகளுக்கும் இது பயனுள்ளதாக. இப்போ அடுத்ததாக நாய்கள் இருக்கிற இடத்த போய் பார்க்க போகிறோம், அதுவும் வந்துருங்க, அப்படியே லைவாக பார்த்துக்கலாம். டாக் செக்ஷன், இந்த டாக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா யார் யார் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்களோ அந்த டாக்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு கதை இருக்குவங்க. நிறைய பேர் ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் நோய்கள் இருக்கும் போதுலேருந்து, அந்த மாதிரி நிறைய பேர் மீட்கப்பட்ட ரெஸ்கியூ பண்ணி நம்ம காப்பாற்ற கொண்டு வந்தவங்க தான். ஷெட்டில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. அது எதனால் ஊற்றுறாங்க அப்படின்னா, வெயில் காலம்னால சிமெண்ட் எல்லாமே ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ நமக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த குளிர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அது கெனல்ஸ், அது யார் யார் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்களோ, இல்லை ஒரு டாக் ஒரு டாக் கூட சண்டை போடுறவங்க, அந்த மாதிரி அக்ரெசிவான டாக்ஸ்லாம் அந்த செக்ஷனில் இருப்பாங்க. இது வந்து எல்லா ஃப்ரெண்ட்லி டாக்ஸும் இந்த செக்ஷனில் இருக்கிறாங்க. இந்த டாக் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம 2019 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். அணுவித்யா அப்படின்னு சொல்லி ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் இருந்தாங்க. அவங்க வந்து தேனி ட்ரெக்கிங் ஃபயர், குரங்கனி ட்ரெக்கிங் ஃபயரில் இறந்துட்டாங்க. அவங்களோட மெமரியில் அவங்க பேரண்ட்ஸ் தான் இந்த ஷெட்டு கட்டி கொடுத்தாங்க. இந்த ஷெட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சார் தான் இன்னாக்ரேட் பண்ணாங்க 2019. ஸோ இதுக்குள்ளே பேரலைஸ் டாக்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த கோழியோட பேர் வந்து வள்ளுவன். இவனோட பேர் ஏன் வள்ளுவன்னு கேட்கலாம். இவன் ஆக்சுவலாக வந்து ஒரு 2021 தான் நம்மளோட காப்பகத்துக்கு வந்தான். ஸோ திருவள்ளுவர் தினம் அன்னைக்கு ஒருத்தங்க வந்து கறிக்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்மளோட காப்பகத்தில் கொடுத்தாங்க. ஸோ இவனுக்கு ஆக்சுவலாக இந்த ரூமில் தான் அவன் ஷெட்டு. வந்து காலையில் வந்து ஒரு 2 hours, அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 2 hours ஃப்ரீயாக இருப்பான். மத்தியான நேரங்களில் அவன் வந்து கூண்டுக்குள்ளே இருப்பான். ஏன்னா வந்து நாங்கள் எப்போவும் வந்து இங்கே ஆட்கள் இருக்கமோ சூப்பர்விஷனில் தான் வெளியே விட முடியும். ஏன்னா வெளியே நிறைய நாய்கள் இருக்கிறனால நாங்கள் இல்லாத டயத்தில் மத்தியான டைமில் வந்து உள்ளே இருப்போம். இப்போ நம்ம இந்த கோழி பார்த்தோம், வள்ளுவன் கோழி இருக்குது. இதே போல் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கான ஐசியூ இருந்தது. இந்த ரெண்டு இடங்களுமே பார்த்தீங்கன்னா ஷெட்டால் போட்டிருக்காங்க. இந்த ஷெட்டுகள் வந்து ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக பிரத்யேகமாக ஃபேன்களும் போட்டிருக்காங்க. நம்ம வழக்கமாக ஹியூமன்ஸ் எல்லாருமே ஃபேன் போட்டு வச்சுருப்போம். ஆனால் எந்த அளவுக்கு ஒரு கருணையான ஒரு எண்ணம் இருந்திருந்தால், இப்போ இந்த மாதிரி கால்நடைகள் கோழிகள் இதற்கு கூட இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே செப்பரேட்டாக தனித்தனியாக ஃபேன் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஃபேன் எந்நேரமும் ஓடிட்டே இருக்குது. ஸோ இவனை பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று இவனை வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க நம்மளோட காப்பகத்தில். இவன் யாரோ ரோட்டில் இவன் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான் திருவள்ளூர்கிட்ட. ஸோ அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளோட காப்பகத்தில் கொடுத்தாரு. இவனுக்கு ஏஜ் பார்த்தீங்கனாலே ரொம்ப வயசாக இருக்குது. இவனுக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் அந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸும் இருக்குது. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட்டில் தான் இவன் இருக்கிறான். இவனையும் யாராவது அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் அவனை அடாப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாய் நேற்று தான் இங்கே வந்தது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்குள்ளேயே நீங்கள் நீண்ட நாள் பழகின மாதிரி அதை தொட்டு தூக்கி அதை தடவி இங்கே கொண்டு வந்து பேசுகிறீங்க. இதை போல் பண்ணும்போது எப்பயாவது உங்களை நாய்கள் கடித்ததுண்டா? அது அந்த அனுபவம் தான் இருக்கா? ஆமாம் சார், என்ன நிறைய தடவை கிடச்சிருக்கு. குறைஞ்சது கவுண்ட்டு எத்தனைன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 முறைக்கு மேலே தான் இருக்கும். 40-50 மேலே நாய்கள் மட்டுமே கடிச்சிருக்கேன். அப்போ ஊசி எத்தனை போட்டிருப்பீங்க? ஊசி அந்த அளவுக்கு தான் சார், ஊசியும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 தடவை போட்டிருப்பீங்க. இது அப்போ உங்களுக்கு ஒரு நிகழ்வாகவே இருக்காது, ஒரு சர்வசாதாரணமான பரவாயில்ல. ஒரு தொண்டாற்றும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிரமங்கள் அதில் இருக்குது பாருங்கள். 40-50 தடவைக்கு மேலே நாய்களே கடிச்சிருக்கு, ஆனாலும் அவர் அந்த வந்து ஒரு சர்வசாதாரணமான நிகழ்ச்சியாக அவர் எடுத்துக்கிறாரு. வீட்டில் இருக்கும்போது குழந்தைகள் நம்ம மேலே ஏறி நிற்கிறது, குழந்தைகள் ஏதாவது நம்மளை செல்லமாக கிடைக்கிறது, அது போல் அவர் அதை பார்க்குறதா சொல்கிறாரு. உண்மையிலுமே இது உண்மையிலுமே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதே டைம் ஒரு நல்ல விஷயமாகவும் தெரியுது. இப்போ நம்ம நாய்கள்லாம் நிறைய பார்த்தோம், அதில் வந்து நிறைய நாய்கள் நீங்கள் சாலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அடிபட்டு பராமரிக்காமல் விட்டுறதை நீங்கள் வந்து கொண்டு வந்து வளர்க்குறீங்க, பராமரிக்கிறீங்கன்னு தெரியுது. சில பேர் வீட்டில் வளர்க்கும் போதே வந்து எங்களால் இதை வளர்க்க முடியல அப்படின்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்குதா? ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் வீட்டில் இவ்வளோ வருஷமாக நாய்கள் வளர்த்துருக்கோம், எங்களால் வளர்க்க முடியலன்னு சொல்லி. நாங்கள் அந்த மாதிரியான நபர்களை என்கரேஜ் பண்ணுறதில்லை. எதனால் அப்படின்னா, ஒரு 10 ஒரு நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த நாய் அந்த வீட்டுள்ள நபர்கள் மேலே தான் அவ்வளோ அன்போடு அட்டாச் ஆகிருக்கும். அவ்வளோ வருஷமாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி வளர்த்துட்டு அதை சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் விட்டோன்னா அந்த நாய் 100% சஃபர் ஆகும்.
நாங்கள் எங்களுக்கு அப்படி ஒரு ஃபோனுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் உங்களுக்கு மந்த்லி காசு கூட கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, நாங்கள் வந்து ரோட்டில் வந்து அனாதையாக இருக்கிறது ஆதரவற்ற விலங்குகளை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் அதை காப்பகம் வச்சுருக்கோம். நீங்கள் இந்த நாய் வளர்க்குறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ஒரு நாயினா அப்படின்னா அது ஒன்று ஒரு பொம்மை கிடையாது, ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வளர்க்குறதுக்கு ஒரு 10-15 வருஷ கடமை. இப்போ அந்த கடமையை நீங்கள் தயவு செஞ்சு உணர்ந்து வளங்க. இதே இது உங்கள் வீட்டில் உள்ள ஒரு நபராக இருந்தாங்க, குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசாகிருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் போய் வெளியே விடுவீங்களா? தயவு செஞ்சு அதே மாதிரி பாருங்கள். ஆ, இப்போ அடுத்ததாக நம்ம வந்து எருமை குட்டையை பார்க்க போகிறோம். எருமைக்காக இவங்க பிரத்யேகமாக ஒரு குட்டையை அமைச்சு அதில் தண்ணீரை நிரப்பி அங்கே எருமைகளை பராமரிக்கிறாங்க. அதையும் நம்ம இப்போ நேரடியாக போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது இங்கே எருமைகளுக்காக அமைக்கப்பட்ட அந்த குட்டை இருக்குது. இந்த எருமை குட்டைகள்லாம் நீங்கள் எப்படி அமைச்சிங்க? இதில் தண்ணீர் தான் எப்படி நிரப்புவீங்களா இல்லை மழை பெஞ்சா தானே? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எருமை மாடுகள் ரெஸ்க்யூ பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு தண்ணிங்கிறது அத்தியாவசியம்னு. அது மழைக்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி அவங்க நிச்சயமாக குறைஞ்சது தினசரி ஒரு 5 மணி நேரமாக இந்த குட்டையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு குட்டை இந்த இடத்துல நேச்சுரலாக இயற்கையே இங்கே கிடையாது. ஸோ ஜேசிபி வச்சு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பள்ளம் வந்து தோண்டி தான் இந்த குட்டையை நாங்கள் இங்கே அமைச்சோம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதுவே நேச்சுரலாக ஃபுல் ஆயிரும். வேறஸ் வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோட்டர் போட்டு அந்த பைப் அங்கே இருக்கும், அந்த மோட்டர் போட்டு நம்ம தண்ணி இதில் நம்ம ரெப்பணும். ஸோ இப்போ நம்ம அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு காளமாடு தெரியும் ப்ரௌன் கலரில், அவனோட பேர் தான் சிவா. இங்கே நம்ம காப்பகத்திலே அவனுக்கு தான் மனிதர்களே பிடிக்காது, அவனால் நாங்கள் நிறைய பேர் முட்டு வாங்கியிருக்கோம். நானும் சரி இங்கே வேலை பார்க்குறவங்களும் சரி நிறைய பேர் அவன் முட்டி இருக்கிறான். எதனால் அப்படின்னா அவன் வந்து ரோட்டில் தான் இருந்தான். ரோட்டில் இருக்கும்போது அவனை நிறைய பேர் கத்தியால் வெட்டி இருக்கிறாங்க, கல்லால் அடிச்சிருக்காங்க. இப்படி நிறைய மனிதர்களால் பாதிக்கப்பட்டனால அவனுக்கு மனிதர்கள் மேலே வெறுப்பாயிருச்சு. அதனால் அவன் எந்த மனிதனும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, எல்லாரையும் முட்டுறான். ஆனால் அவன் வந்து சின்ன குழந்தைகள் மட்டும் வந்தால் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டான். இங்கே சின்ன குழந்தைங்க அவன் பக்கத்துலேயே போய் தொட்டால் கூட ஒன்றும் பண்ண மாட்டான், ஆனால் மற்றவங்களே எல்லாரையும் முட்டுவான். இதுதான் அந்த சிவாவோட கதை. ஸோ அதனால தான் நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளுக்கும் சேஃப்டி வேணும்னு இங்கேருந்தே வீடியோ எடுக்கிறோம், அவனுக்கு பக்கத்தில் கூட நம்ம போகலை. இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து பன்னிகளோட செக்ஷனில் இருக்கிறோம். இங்கே இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 பன்னி இருக்குது. இவங்க 2 பேருமே மீட்கப்பட்டவங்க தான். கருப்பாக இருக்கிற பன்னி பேர் சுந்தரி, ஒயிட்டாக இருக்கிற பன்னி பேர் பிங்கி. இப்போ சுந்தரியோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவளோட காலில் ஒரு பொறி மாட்டி இருந்துச்சு. காலில் ஒரு பொறி மாட்டி 1 மாதமாக நடக்கவே முடியாமல் இருந்தா பின் காலில். அங்கே உள்ள ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார், அந்த ஏரியாவில் உள்ளவர் சொன்னதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம மீட் எடுத்து கொண்டு வந்தோம். டாக்டர்கிட்ட கொண்டு போனவுடனே கால் ஆம்புடேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாதி கால் ஆம்புடேட் பண்ணவுடனே நடக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போனா அவளால் நார்மலாக நடக்க முடியுது. அந்த பக்கம் அந்த வெள்ளை கலர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கறிக்காக ஒரு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவளே அந்த வண்டியிலேருந்து வெளியே குதிச்சு தப்பிச்சிருக்கா. தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் ரோட்டில் உள்ள நாய்கள் கடிச்சிருக்கு. ஸோ கடிச்சு ரொம்ப இன்ஜூர்டாக இருந்ததுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்து நம்ம காப்பகத்து கொண்டு வந்தாங்க. இதுதான் இவங்க 2 பேரோட கதை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மள்கிட்ட மொத்தம் 4 பேர் முயல் இருக்கிறாங்க. இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. இந்த கட்டலுக்கு கீழே ஒரு 2 பேர் படுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கறிக்கடையிலேருந்து மீட் எடுத்தவங்க தான். இவங்க எல்லாருமே கொஞ்சம் மீட் எடுக்கும்போது சிக்காக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல், வைக்கோல், காய்கறிகள், அந்த மயிலுக்குன்னு உள்ள பெல்லட்ஸ், இந்த மாதிரியான எல்லா வகையான உணவுகளும் நம்ம இவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நம்ம விலங்குகளுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு காப்பகம் வச்சு எல்லா விலங்கையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு காப்பாற்றணுங்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொருத்தராலையும் நம்மளால் இயன்ற வரை நம்மளோட சுற்று வட்டாரத்தில் பண்ணலாம். அது நம்மளோட வீட்டு வாசல் ஒரு தண்ணீர் தொட்டி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய தெருவில் உள்ள விலங்குகளுக்கு உணவளிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு விலங்குகளுக்கு வந்து ஏதாவது உடம்புக்கு முடியலை இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை விலங்குகள்கிட்ட நம்ம வந்து கருணையோடு இருக்கணும், விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம ஏற்படுத்துகிறதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தராலும் இயன்ற வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து விலங்குகளுக்கு உதவலாம். அதனால தான் நான் உங்கள் எல்லாரையும் நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா உங்களால் இயன்ற வரை ஏதாவது ஒரு முறையில் விலங்குகளுக்கு உதவுங்க. தேங்க்யூ. இப்போ உங்கள் வீட்டு பகுதியிலையோ இல்லை உங்கள் சுற்று வட்டார பகுதியிலையோ, சென்னை திருவள்ளூர் சுற்று வட்டார பகுதியில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பகுதியில் ஏதாவது ஒரு மாடு இல்லை ஒரு நாய் இல்லை வேறு ஏதாவது ஒரு கால்நடை இல்லை எதாவது வேறு ஏதாவது ஒரு விலங்கு வந்து அடிபட்டோ இல்லை சாலையிலேயோ அது முடியாமல் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி அதோட தகவலை தெரிவிச்சிங்கன்னா அவங்க வந்து மீட்டு கூட்டி போயிடுவாங்க. இதுவே தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களை சேர்ந்த பகுதிகளில் இருக்குன்னா இவங்களால் அவ்வளோ தூரம் போய் ரெஸ்க்யூ பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து சரி இல்லை இந்தியாவிலேருந்து சரி எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து நீங்கள் திருவள்ளூரில் இவங்ககிட்ட ஒப்படைச்சிங்கன்னா இவங்க அதை பராமரித்து அதை ஃபுல்லாக அவங்க பார்த்துப்பாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் அந்த தகவல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.